பிக் பாஸ்ல ராயல் மியூசியம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அசீமுக்கும் ஏடிகேவுக்கும் ஒத்து போகல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனை இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆனப்ப ஏடிகே கிட்ட அசீம் ஒன்று சொல்லியிருந்தாரு, நான் ஒரு படை தளபதி, நீ ஒரு சேவகன், எப்போ சொன்னாலும் எனக்கு கையமுத்தணும் காலமுக்கணும் அப்படின்னு. அப்பவே ஏடிகே அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கடுப்பாக எழுந்திரிச்சு போனாரு. போகும்போதே அசீம் எப்படி வாக் பண்ணுவாரோ அதே மாதிரி சட்டையை தூக்கி விட்டு கொஞ்சம் வாக் பண்ணி போயிருந்தாரு. அது அப்பட்டமாக தெரிஞ்சு பாடி ஷேமிங் அப்படிங்கிறது. மேலும் இதால கடுப்பான ஏடி விக்ரமண்டலம் போய் முறையிட்டாரு, இவர் இது மாதிரி பண்ண சொன்னார்னா நீங்க எங்களுக்காக நிப்பீங்களா அப்படின்னு. விக்ரமனும் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதோட ஒரு தொடர்ச்சியா தான் நேற்று உப்பு பிரச்சனை வந்தப்ப அசீம்கிட்ட ஏடிகே எழுத்து பேசியிருந்தாரு முதல் முறையா. அது பார்க்க நமக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசீம் போயிட்டு ஏடிகேட்ட நார்மலா பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஏடிகே நார்மலா பேசாம தான் இருந்தாரு. நேத்து அசீம் கேமரா முன்னாடி படுத்திருக்காரு, அப்ப தன்னை மறந்து கொஞ்சம் படுத்திருந்தாரு. இதை பார்த்துட்டு ஏடிகே கேமரா முன்னாடி நின்று அங்க பாருங்க வாயை பொழந்துகிட்டு தூங்குறான், இவன் எப்படி நாளைக்கு நாட்டை காப்பாத்த போறான், என்னமோ இவன் தான் பெரிய வீரா மாதிரி அடிக்கடி வாழ வாழ எடுக்கிறான், ஏன் எங்களுக்குலாம் வாழ் கொடுக்கலையா, என்ன இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஏடிகே பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அசீம் அப்ப தூங்கிட்டார்னு நினைச்சு, ஆனா அசீம் தூங்கல, அவருக்கு அதுல அது விழுந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு மதியானம் ஏடிகேட்ட வந்து அசீம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதற்காக நீ அப்படி சொல்ற, ஏதாவது சொல்றதா இருந்தா நீ என்கிட்ட சொல்லி வந்தானே, ஏன் கேமரா முன்னாடி போய் நின்று என் பின்னாடி நின்று பேசுற, சண்டை போறதா இருந்தா என் முன்னாடி நின்று சண்டை போடு, இப்படி பின்னாடி நின்று கோலமாரலாம் பேசாத அப்படிங்கும் போது ஏடிகே சொல்றாரு, அது நான் அங்க விளையாட்டா செஞ்சேன், அதை ஏன் நீ வந்து வேற மாதிரி எடுத்துக்கிற, நீ எங்களை எத்தனை தடவை கலாய்ச்சிருக்க, நாங்க அப்ப பதிலுக்கு ஏதாவது பேசணுமா, நான் உன்னை கலாய்க்கும் போது மட்டும் நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அசீம் சொல்றாரு, நீ வந்து என்ன கலாய்க்கல, நீ வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ண, அதை நீ அங்க நின்று பண்ண எனக்கு தெரியலன்னு நினைச்ச, ஆனா எனக்கு தெரியும், நான் கவனிச்சேன், என் காதுல விழுந்துச்சு அப்படிங்கிறாரு. ஏடிகே ஒரு சில பாயிண்ட் சொல்றாரு, ஆனா அசீம் கரெக்டா கிடுக்குப்பிடி போட்டு கேட்டுட்டாரு. நீ வந்து பாத்தீங்கன்னா அமுதவாணனை சொல்ற, அமுதவாணன் வந்து பாடி ஷேமிங் பண்றாரு, நான் பேசுற மாதிரியே செஞ்சு காட்டுறாரு, இது எனக்கு கரெக்டா இருக்கு, நீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா உன்னை விட அமுதவாணன் எவ்வளவோ மேல், அவரு நேருக்கு நேரா வந்து ஒருத்தவங்க செயலை செஞ்சு கேட்டாரு, அதுக்கு பேர் இமிட்டேட். ஆனா நீ இப்படி மறைமுகமா பண்ற பாத்தியா பாடி ஷேமிங், அது ரொம்பவே தப்பு, நீ தான் தப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அசீம் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் ஏடிகே அங்கிருந்து நகர்ந்து போற பாக்குறாரு. அப்ப அசீம் சொல்றாரு, எதுக்கு இந்த மாதிரி பயந்து போற, என்கிட்ட பேசு அப்படிங்க. ஏடிகே ஒன்றெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா, இதுக்கப்புறம் எதுவுமே நமக்குள்ள இல்ல, விட்டுரு அப்படின்னு போயிட்டாரு. இதுல அசீம் சொல்றது முழுக்க முழுக்க கரெக்ட், அமுதவாணன் நேருக்கு நேரா கலாய்க்கிறதே அவருக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது, ஒருத்தர் பத்தி தவறா கேமரா முன்னாடி நின்று பேசுறது தப்பு, அதுவும் பாடி ஷேமிங் பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. இதை தான் ஏடிகே நேற்று பண்ணியிருந்தாரு, இன்னைக்கும் பண்றாரு. இதை தொடர்ந்து இவ்வளோ அமளிதும்ளி நடந்ததுக்கு அப்புறமும் இவர் நேராக வெளியில போயிட்டு உட்காந்து விக்ரமன்ட்டையும் ராம் ராமசாமிகிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்குலாம் எப்படிங்க இவ்வளோ வாயிருக்கு, ஒருவேளை வெளியிலையும் இதே மாதிரி தான் இருப்பானோ, யாராவது சரியான ஆள்கிட்ட மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாட்டினா பொழந்து கட்டிடுவானுங்க, ஒருவேளை இதுதான் இவனோட நேச்சுரல் கேரக்டரோ அப்படிங்கிற மாதிரி அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தான் ஏடிகே பற்றி அசீம் சொல்லியிருந்தாரு, என்கிட்ட பேசு நேரடியாக, நீ பின்னாடி நின்று பேசாத அப்படின்னு. ஆனால் ஏடிகே திரும்ப திரும்ப இந்த தவறை தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அசீம் ஏடிகேவை பார்த்து கையமுத்து காலமுத்து அப்படின்னு சொன்னதும் தப்பு, அதே மாதிரி ஏடிகே அதை மனசில் வச்சுக்கிட்டு பாடி ஷேமிங் பண்ணுறதும் தப்பு. என்னதான் இருந்தாலும் அசீம் இன்னைக்கு கரெக்டாக பேசினாரு, ஏடிகே பண்ணே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எது சரின்னு தோணுது அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.